பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த காலை வெளியிலே கர்த்தருடைய சமூகத்தில் நாம் கூடி கர்த்தரை தொழுது கொள்ள தர்மியான சந்தர்ப்பத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்ததற்காய் கர்த்தரை அதிகமாய் ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த காலை வெளியிலையும் கர்த்தருடைய வேதத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் சற்று சிந்திப்போம். சங்கீதம் 150:6 வசனத்தை வாசிக்கலாம். கடைசி வசனம் சங்கீதம் 150. சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நான் வாசித்த கர்த்தருடைய வசனத்தில் சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. நாசியிலே சுவாசமுள்ள எந்த மனுஷனும் அல்லது எந்த ஒரு காரியமும் அது ஜீவஜந்துவாய் காணப்படுகிற எதுவானாலும் அவைகளெல்லாம் யாரை துதிப்பதாக? கர்த்தரை துதிப்பதாக என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த காலை வழியில் நாம் கர்த்தரை துதிக்க தொழுது கொள்ள நாம் வந்திருக்கிறோம். காரண வருஷத்துடைய கடைசி நாட்களிலே கர்த்தருக்கு நாம் அதிகமாய் ஸ்தோத்திரங்களை செலுத்த துதி செலுத்த கடமைப்பட்டவர்களாய் நாம் காணப்படுகிறோம். வசனத்திலே நாம் வாசிக்கும் போது சங்கீதம் 100 விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறத நாம் பார்க்கிறோம். 4 வசனம், அவர் வாசல்களில் துதியோடும் அவருடைய பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். காரணம் என்ன? அடுத்த வசனம் சொல்கிறது, கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அந்த இடத்துல நாம் நிறுத்த வேண்டும். ஏன் கர்த்தரை துதிக்க வேண்டும்? அவர் நல்லவர். இந்த 2017 வருஷம் முழுவதும் கர்த்தர் நமக்கு யாராக இருந்திருக்கிறார் என்றால் நல்லவராய் காணப்பட்டிருக்கிறார். ஒருவேளை நமக்கு பிரச்சனைகள் வந்திருந்தது, பாடுகள் வந்தது, கண்ணீரின் பள்ளத்தாக்குகள் வந்தது, பலவிதமான நெருக்கங்கள் காணப்பட்டது, ஆனால் எல்லாவற்றிலும் கர்த்தர் எப்படிப்பட்டவர்? நல்லவர். நாம் விரும்பினவர்களை தந்தார். நாம் கேளாமலும் கர்த்தர் ஆசீர்வாதத்தை தந்தருளி இருக்கிறார். எத்தனையோ மனுஷனுடைய சகாயத்தை நமக்கு கிடைக்கும்படிக்கு உதவி செய்தார். எல்லாவற்றிலும் நாம் கர்த்தரை துதிக்க கடன்பட்டவர்களாக இருக்கிறோம். நன்மையோ தீமையோ எதுவானாலும் கர்த்தரால் நாம் இந்த வருஷம் முழுவதும் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? நடத்தப்பட்டிருக்கிறோம். அவர் நல்லவர். ஆகையால் இந்த காலை வழியில் நாம் நல்லவராகி கர்த்தரை துதிக்க கடனாளிகளாய் நாம் காணப்படுகிறோம். இந்த காலை வழியில் ஒரு 3 காரியத்தை நான் உங்களோடு சொல்ல விரும்புகிறேன். சங்கீதம் 32:8 வசனத்தை வாசிப்போம். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். நீ நடக்க வேண்டிய வழி. இந்த உலகத்தில் மனுஷர் அநேகர் பல வழிகளிலே நடக்கிறவர்களாய் காணப்படுகிறார். தன்னோட சொந்த மாம்சமும் மனசும் விரும்புகிறபடியெல்லாம் நடக்கிறத நாம் கர்த்தருடைய வசனத்தின் மூலமாயும் நடைமுறையிலேயும் நாம் பார்க்க முடியும். வேதம் அதை சுட்டி காண்பிக்கிறது. சாலமோன் ஞானி சொல்லும்போது, வாலிபனே, உன் வாலிப பிராயத்திலே உன் சிருஷ்டிகளை நினை, உன் நெஞ்சின் வழிகளிலும் உன் இருதயத்தின் நினைவுகளின்படியே நீ என்ன செய்ய நட. இந்த பிரசங்கி எடுத்து வாசிப்போமா? பிரசங்கியின் புஸ்தகம் 12 நினை இல்லம்மா 11:9 வசனம், 11:9. வாலிபனே, உன் இளமையிலே சந்தோஷப்படு, உன் வாலிப நாட்கள் எல்லாம் உன் இருதயம் உன்னை பூரிப்பாக்கட்டும்,
உன் நெஞ்சின் வழிகளிலும் உன் கண்ணின் காட்சிகளிலும் நட. ஆனாலும் இவையெல்லாவற்றின் நிமித்தமும் தேவன் உன்னை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்று அறி. வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, உன் இருதயம் உன்னை பூரிப்பாக்கட்டும், உன் நெஞ்சின் வழிகளிலும் உன் கண்களின் காட்சியிலும் என்ன செய், நட. ஆனால் தேவன் இவ்விதமாய் விரும்புகிறவர் அல்ல. அவர் நடப்பதற்குரிய வழிகளை நமக்கு காட்டுகிறவர். ஒவ்வொரு நாளும் வழி இதுவே, இதிலே என்ன செய்யுங்கள், நடவுங்கள் என்று ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நமக்கு அறிவுறுத்துகிறார். நடக்க வேண்டிய வழியிலே நம்மை நடத்துகிற கர்த்தர். அப்படியானால் இந்த உலகத்தின் வழிகள் அல்ல. இந்த உலகத்தில் ரெண்டு வழிகள் உண்டு, நன்மையான வழியும் தீமையான வழிகளும். ஒன்று ஜீவனுக்கு போகிற வழி, மற்றொன்று கேட்டுக்கு போகிற வழி. ஆகையினால் நாம் எந்த வழியில் நடக்க வேண்டுமோ அந்த வழியிலே சரியாய் நாம் நடக்க வேண்டியது அவசியம். காரணம், வழி விசாலமாயிருக்குது என்று இந்த வழியில் நடப்போமானால் முடிவு அழிவு. ஆனால் வழி நெருக்கவும் இடுக்கவுமாய் காணப்படுகிற வாசல் வழியாய் பிரவேசித்து நாம் செல்வோமானால் அதனுடைய முடிவு நித்திய ஜீவனாய் காணப்படுகிறது. இந்த காலை வேளையில் ஒன்றை நாம் அறிந்து கொள்ள வேண்டும், நாம் நடக்கிற வழி எது, ஆண்டவர் நம்மை நடத்துகிறாரா என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் நம்மை நடத்துவாரால் அவர் எவ்விதமாய் நடத்துகிறார் என்பதை நான் வசனத்தை கொண்டு உங்களோடு இந்த காலை வேளையில் சொல்லும்படியாய் விரும்புகிறேன். வசனத்தை வாசிப்போம். முதலாவது 78 சங்கீதம் 53 வசனத்தை வாசிக்கிறோம். 78 சங்கீதம் 53. அவர்கள் பயப்படாதபடிக்கு அவர்களை பத்திரமாய் வழி நடத்தினார், அவருடைய சத்துருக்களை கடல் மூடி போட்டு. இந்த வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, அவர்கள் பயப்படாதபடிக்கு அவர்களை பத்திரமாய் என்ன செய்தார், வழிநடத்தினார். மேல் வசனத்தை நாம் பார்ப்போமானால் நல்லது, தம்முடைய ஜனங்களை ஆடுகளைப் போல புறப்பட பண்ணி அவர்களை வனாந்தரத்தில் மந்தையை போல கூட்டி கொண்டு போய் அவர்கள் பயப்படாதபடிக்கு அவர்களை பத்திரமாய் வழிநடத்தினார். பாருங்கள், அவர்களை எப்படி நடத்தினார் என்றால் பத்திரமாய் நடத்தினார். தாவீது சொல்லும்போது ஒரு வசனம் இப்படி சொல்கிறார், கண்மணியை போல என்னை காத்தருளும். கண்மணியை போல என்னை காத்து கொள்ளும். அதே போல இங்கே கர்த்தர் சொல்கிற வார்த்தை, பத்திரமாய் அவர்களை என்ன செய்தாராம், வழிநடத்தினார். ஒரு மனுஷனிடத்தில் ஒரு விலையேறப்பெற்ற வஸ்துவை கொடுத்து அதை கொண்டு போய் இன்னாரிடத்தில் சேர்ப்பி பத்திரமாய் இது கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று சொல்வோமானால் அவன் மிகுந்த கவனத்தோடு கூட அந்த பொருளை என்ன செய்வான், கொண்டு போய் சேர்க்கிறவனாய் காணப்படுவான். காரணம், தனக்கு சொல்லப்பட்டது இது விலையேற பெற்றது என்று சொல்லி இன்னாரிடத்திலே கொண்டு போய் ஒப்புவிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையினால் அவன் கண்ணும் கருத்துமாய் அந்த பொருளை ஒப்புவிக்கும் வரைக்கும் ஜாக்கிரதையோடு இருக்கிறத நாம் பார்க்கிறோம். இங்கே வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், கர்த்தர் அவர்களை பத்திரமாய் எங்கே வழி நடத்தினார், அவர்களை கர்த்தர் முதலாவது ஆட்டு மந்தையை போல புறப்பட பண்ணி வனாந்திரத்தில் அவர்களை மந்தையை போல கூட்டி கொண்டு போய் அடுத்தது அவர்களை பயப்படாதபடிக்கு அவர்களை பத்திரமாய் வழி நடத்தினார். நடக்கும்போது வழியில் அவர்களுக்கு என்ன வந்துடக்கூடாது, பயம் வரக்கூடாது. பயமில்லாமல் அவர்கள் வழி நடந்து போக வேண்டும் என்று கர்த்தர் அறிந்திருந்தார். அவர்கள் பயப்படுத்துவது எது, நாம் அடுத்த அந்த அதே வசனத்தில் நாம் வாசிக்கும் போது அவர்கள் சத்துருக்களை கடல் என்ன செய்தது, அவருடைய பயமில்லாமல் அவருடைய சத்துருக்கள் தான். ஆனால் சத்துருக்கள் அவர்களை தொடாதபடிக்கு பத்திரமாய் என்ன செய்தார்,
நடத்தினார். பகலிலே மேகஸ்தம்பம், இரவிலே அக்னி ஸ்தம்பம் வந்தது. அவர்களை பத்திரமாய் கத்தர் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்திற்கு கொண்டு போய் என்ன செய்தார், சேர்க்கிறவராய் காணப்பட்டார். இந்த காலை வெளியிலேயும் நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை நடத்துகிறவர் நம்முடைய தேவனாய் கர்த்தர். அவர் நம்மை பத்திரமாய் நடத்துவார். அவருக்கு தெரியும் எப்படி நம்மை நடத்த வேண்டும் என்று. நம்முடைய சத்துருக்களை குறித்த நமக்கு பயம் காணப்படலாம், நம்முடைய எதிராளிகளை குறித்த பயம் நம்முடைய வாழ்க்கையில் வரலாம். என்ன ஆகுமோ, ஏதாகுமோ, எப்படி காணப்படுமோ எதிர்காலம் என்கிற ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறி நம்மளுக்கு முன்பதாக எழும்பலாம். ஆனாலும் ஒன்று, நாம் அவருடைய கையிலே ஒப்பு கொடுப்போமானால், ஆண்டவரே நீர் என்னை நடத்தும், இந்த நாள் முழுவதும் நான் உம்மால் நடத்தப்பட வேண்டும் ஆண்டவரே. வேறு எதுவும் அல்ல, கர்த்தரால் நடத்தப்படுகிற ஒரு அனுபவம் நமக்குள்ளே இருக்குமானால் நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லவே இல்லை. பாருங்கள், இயேசு அவர்களை சீஷரை பார்த்தார், நீங்கள் முன்னே போங்கள் என்று சொன்னார். இயேசுவோ தனித்திருந்து ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். இரவின் நாலாம் சாமத்திலே அவர் கடல் மீது நடந்து வந்தார். அவர்கள் ஆவேசம் என்று பயந்தார்கள். அங்கே வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், அங்கே கடல் கொந்தளித்து கொண்டிருந்தது. அவர்கள் அமிழ்ந்து போகத்தக்கதான நிலைமைகள் எல்லாம் காணப்படுகிறது. அந்த வேளையில்தான் இயேசு கடந்து வந்தார். கடந்து வந்து இறைகிற காற்றையும் கடலையும் அமர்த்தி அவர்களோடு கூட அவர் சேர்ந்து கொண்டு கரைக்கு பத்திரமா என்ன செய்தார், கொண்டு வந்து சேர்த்தார். வசனத்தில் நான் வாசிப்போமானால் சங்கீதம் 107 சங்கீதத்தில் அவர்கள் நாடின துறைமுகத்திற்கு அவர்களை கொண்டு வந்து சேர்க்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பத்திரமாய் நடத்துகிறவர் அவர். ரெண்டாவது காரியம் வசனம் சொல்கிறது, யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2:26 வசனத்தை வாசிப்போம். யோவேல் 2:26 நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாய கர்த்தருடைய நாமத்தையே துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது இல்லை. இங்கே கர்த்தர் பத்திரமாய் நடத்துகிறவர் மட்டுமல்ல, இங்கே இரண்டாவது காரியம் சொல்லப்பட்டிருக்குது, நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாய் கர்த்தருடைய நாமத்தை துதிப்பேர். என் ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது இல்லை. என் கர்த்தர் நடத்துகிற விதம் எப்படி, அதிசயமாய் நடத்துகிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவர் நடத்துகிற விதம் அதிசயமானது, யாருக்கும் அது விளங்கக்கூடாத ஒரு காரியமாய் காணப்படுகிறது. சாஸ்திரிகள் கிழக்கே இருந்து புறப்பட்டார்களாம். கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறவர் எங்கே என்று அவர்கள் அதை காணும்படிக்கு புறப்பட்டு போகிறவர்களாய் இருந்தார். அவர்களை அந்த நட்சத்திரம் என்ன செய்தது, வழி நடத்தி கொண்டே போயிடுச்சு. பாருங்கள், நட்சத்திரத்தினாலே வழி நடத்தப்பட்டார்கள். ஒரு பெரிய அதிசயம் அது. அந்த நட்சத்திரம் அவர்கள் பார்த்து கொண்டிருந்த போதெல்லாம் அவர்களுக்கு முன்னே சென்று கொண்டிருந்தது. அவருடைய நினைவு ஒன்று, யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறவர் எங்கேதான் பிறப்பார், ராஜாவின் கொட்டாரத்தில் தான் பிறப்பார். அவர்கள் சிந்தை வேறு விதமாய் மாறிற்று. உடனே அவர்கள் எதை பார்க்க ஆரம்பித்தார்கள், ராஜாவின் கொட்டாரம் எங்கே இருக்குது, அரண்மனை எங்கே இருக்குது என்று அதற்கு நேராய் தன்னுடைய பார்வையை திருப்பினார்கள். இப்போ பார்வை நட்சத்திரத்தை விட்டு விட்டு தன்னுடைய சுய விருப்பத்தின்படி பார்வை கடந்து போயிற்று.
அதனுடைய காரியம் என்ன? ஒரு இழப்பு நேரிட்டது. அங்கே போய் அவர்கள் இயேசுவை காணவில்லை, ஏமாற்றம் அடைந்தார்கள். இப்பொழுது ஒரு தோல்விதான் அவருடைய வாழ்க்கையில். இதுவரைக்கும் நாம் நட்சத்திரத்தை பார்த்து வந்தபோது அது சரியாய் நம்மை நடத்தி கொண்டு வந்ததே. இப்பொழுது நம்முடைய பார்வையை நம்ம அந்த நட்சத்திரத்தை விட்டு அகற்றினபடியினால் வேறு இடத்திலே போய் இப்பொழுது வெட்கப்பட வேண்டியதாயிற்று. அல்ல கவனிங்க, உண்மையாய் ஒரு மனுஷன் கர்த்தரால் நடத்தப்படும் போது தன் பார்வையை வேறு பக்கமாய் திருப்பவே மாட்டார். தன் பார்வை கர்த்தர் பேரில் மட்டும்தான் காணப்படும். முதலாவது காரியம், தன் சிந்தையை மாற்றி கொண்டார்கள், தன்னுடைய எண்ணத்தை மாற்றினார்கள். தோல்வியில் அது முடிந்தது, வெட்கத்தில் அது முடிந்தது. ரெண்டாவது காரியம், அவர்கள் செய்த காரியம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம். அவன் போல் ஏரோதிடத்திலேயே விசாரிக்கிறார்கள், யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறவர் எங்கே? உடனே எனக்கு எதிராளி ஒருவனா என்று சொல்லி அவன் வெகுண்டெழுந்தான். நான் வசனத்தில் பார்க்கிறோம், 2 வயதுக்குட்பட்ட அவன் காலக்கிரமத்தை எல்லாம் விசாரித்து 2 வயதுக்குட்பட்ட எல்லா ஆண் பிள்ளைகளையும் அவன் என்ன செய்தான்? சங்கரிக்கிறவனாய் காணப்பட்டான். இந்த சாஸ்திரிகளின் நிமித்தம் அங்கே ஒரு பெரிய சங்காரம் உண்டாயிற்று. நல்லா கவனிக்கணும், சாதாரண காரியம் அல்ல. கர்த்தரால் நடத்தப்பட்டிருப்பானால் இவ்விதமான ஒரு காரியம் நடந்திருக்காது. தங்கள் பார்வையை திருப்பினபடியினாலே சங்காரம் அங்கே வந்தது. ராமாவிலே அழுகையும் கூக்குரலும் உண்டாயிற்று என்று எழுதப்பட்ட வார்த்தையின்படி அங்கே நடக்கலாயிற்று. அடுத்த காரியம், அவர்கள் வெளியே வந்தார்கள், மறுபடியுமாய் நட்சத்திரத்தை பார்த்தார்கள். அது இன்னும் ஆயத்தமாய் கொண்டிருந்தது. அவர்களை வழி நடத்துவதற்கு அது இப்பொழுதும் அது ஆயத்தமாய் காணப்படுகிறது. வசனத்தில் நான் வாசிக்கிறோம், அந்த நட்சத்திரம் இப்பொழுது பிள்ளை இருந்த வீட்டுக்கு கொண்டு வந்து அவருடைய சேர்க்கு மட்டும் அவர்களுக்கு முன்னே என்ன செய்தது? வந்து கொண்டே இருந்தது. அங்கே வந்துதான் நின்றுச்சு. இப்போ என்ன செய்தார்? நேராக வீட்டுக்குள்ளே போய் இயேசுவை பணிந்து கொண்டு தாங்கள் கொண்டு வந்த காணிக்கைகளை அங்கே வைத்தார். நன்றாய் கவனிப்போம், கர்த்தரால் சரியாய் அதிசயமாய் நடத்தப்படுகிற ஒரு அனுபவம். நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தரால் நாம் நடத்தப்படுகிறோமா? சூழ்நிலைகள் வித்தியாசமாய் காணப்பட்டாலும் அவர் நம்மை நடத்துகிற விதங்கள் இருக்கிறதே, அதிசயமாய் அவர் நம்மை நடத்துவார். ஆச்சரியமான விதத்திலே கர்த்தர் நம்மை நடத்துகிறவர். நம்முடைய கண்கள் ஆச்சரியப்படும். எப்படி? அங்கே வசனத்தில் நாம் பார்க்கிறோம் எலியா நடத்தப்பட்ட விதம். சாரிபாத் ஒரு விதவையினிடத்திலே கொண்டு போய் சேர்க்கப்பட்டால் கர்த்தர் அவளை நடத்தினார். பஞ்சகாலம் முடியும் வரைக்கும் அவனுக்கு ஆகாரத்திற்கு குறைவே இல்லை. இந்த காலவெளியில் நம்மை நடத்துகிற கர்த்தர் நம்மை வெறுமையாய் நடத்துகிறவர் இல்லை, அதிசயமாய் நம்மை நடத்துகிறவர். அதிசயங்களை காண்பீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதிசயத்தை காணப்பண்ணி அவர் வழியிலே நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். மூன்றாவது காரியம் கர்த்தருடைய வசனத்திலே நான் வாசிப்போமானால், ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 42:16 வாசிப்போம். ஏசாயா 42:16, குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அவர்களை அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வையுமாக்குவே. நீ இந்த காரியங்களை அதற்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன். கர்த்தர் நம்மை அறியாதபடியிலே நம்மை நடத்துகிறவர். நாம் முதல்ல பார்த்தோம், அவர் நம்மை பத்திரமாய் நடத்துகிறவர் என்று. ரெண்டாவது, அதிசயமாய் நடத்துகிறவர் என்று நாம் பார்த்தோம். மூன்றாவது, இங்கே கர்த்தருடைய வசனம் சொல்கிறது அவர் எப்படி நடத்துகிறாரா? அறியாத வழியிலே
யோசுவாவின் புஸ்தகம் 3 4 வசனத்தை பாருங்க. யோசுவா 3:4, உங்களுக்கும் அதற்கு நடு இடையிலே 2000 உள்ள தூரம் இடம் இருக்க வேண்டும். நீங்கள் நடக்க வேண்டிய வழியை அறியும்படிக்கு அதற்கு சமீபமாய் வராதிருப்பீர்களாக. இதற்கு முன்னே நீங்கள் ஒருபோதும் இந்த வழியாய் பார்த்தீங்களா நடந்து போகவில்லை என்று சொல்லி கட்டளை. இதுவரைக்கும் நீங்கள் இந்த வழியாய் என்ன செய்யவில்லை, நடக்கவே இல்லை. நீங்கள் அறியாத வழியிலே உங்களை கர்த்தர் என்ன செய்ய போகிறார், நடத்த போகிறார். இந்த வருஷத்தில் நாம் அறியாத வழியிலெல்லாம் நம்மை நடத்தி இருக்கிறார். வரப்போ 2018 வருஷத்திலும் நாம் அறியாத வழியிலே நம்மை நடத்துகிறவ. வசனத்தில் நான் வாசித்தோமே, அங்கே மறுபடியும் இயேசாயா 42:16 வாசிப்போம்மா. குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி, யாரை நடத்துகிறாரா, குருடரை என்று எழுதப்பட்டு. ஏன் அப்படி சொல்லப்பட்டிருக்கு, குருடனுக்கு என்ன தெரியாது, வழியே தெரியாது. எது வழி, எது ரோடு, எது பிளாட்ஃபார்ம், எது எது என்று சொல்லி அவனுக்கு ஒன்றுமே தெரியாது. காரணம் அவன் குருடன், அந்தகன், ரெண்டு கண்களும் பார்வையற்றவன். ஆனால் கர்த்தருடைய வசனம் சொல்வது குருடரை அவர்கள் அறியாத வழியிலே என்ன செய்கிறார். நம்ம சில நேரத்தில் சொல்கிறோம், கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்குது அப்படின்னு. என்ன அர்த்தம், ஒன்றுமே விளங்கலே, எப்படி என்ன செய்கிறதுன்றே ஒன்றும் விளங்காத ஒரு சூழ்நிலையாக இருக்குது. இது என்ன நடக்குமோ என்று தெரியவில்லை, குழப்பத்தின் மேலே குழப்பம். அருமையானே, குருடரையே அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி அவர்களை கைவிடாதிருப்பேன் என்று சொல்லியிருக்கிறாரே, நம்மையும் அவர்தான் நடத்தப் போகிறோம். அவர்களை அறியாத வழியிலே நடத்தி அவர்களுக்கு எல்லா காரியங்களையும் கொடுத்து அவர்களை கைவிடாத கர்த்தர் நம்மையும் ஒருபோது என்ன செய்ய மாட்டார், கைவிட மாட்டார். அறியாத வழியிலே நான் நடத்தப்படுகிறோம், தெரியாத பாதைகளிலே போய்கொண்டு இருக்கிறோம், எப்படி போக வேண்டும் என்று தெரியவில்லை. ஆனால் நம்மை நடத்துகிறவர் நம்மை நடத்தி கொண்டு இருக்கிறார். அனைத்து வசனத்தில் வாசிக்கும், கர்த்தர் நித்தமும் நம்மை நடத்தி என்று வாசி. நித்தமும் நடத்துகிறவர், ஒவ்வொரு நிமிஷமும் அவரால் தான் நாம் நடத்தப்படுகிறோம் என்பதை நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். கர்த்தரால் நித்தமும் நடத்தப்படுவோமானால் நமக்கு எந்த வழியில் நடந்தால் எதை குறித்து நமக்கு என்ன இல்லை, பயம் இல்லை. நம்மை கர்த்தர் நடக்க வேண்டிய வழியிலே நம்மை நடத்துகிறார். நடக்க வேண்டிய வழி எப்படிப்பட்டது, அவர் பத்திரமாய் நடத்துகிறவர், அவர் அதிசயமாய் நடத்துகிறவர், அவர் அறியாத வழியிலே நம்மை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். மெய்யாகவே 2017 வருஷம் இதுவரைக்கும் கர்த்தரால் நடத்தப்பட்டு இருக்கிறோம். இனியும் கர்த்தரால் நடத்தப்பட கர்த்தர் நம்ம ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வாராக. கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபிப்போம். நம்ம எல்லோரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா.